Hi guys, welcome to the Fast Food Max. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய கான்செப்டான ஆர்கன் டயகிராம் அப்படின கூடிய கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படினா டிஸ்டன்ஸ் बिटवीन டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்ம 10thலயே படிச்சிருப்போம் டிஸ்டன்ஸ் बिटवीन தி டூ பாயிண்ட் இருந்தது அப்படினா டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது. அதே போல தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும்போது அதாவது உதாரணத்துக்கு z1 equal to x plus i1 போடலாம். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால x1 iy1 z2 x2 iy2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ z1 minus z2 டிஃப்ரென்ஸ் அப்படி டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஸோ மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா x1 அதாவது ரியல் பார்ட்டை மைனஸ் பண்ணும், இமேஜினரி பார்ட்டை மைனஸ் பண்ணும். ஸோ x1 மைனஸ் x2 கிடைக்கும், ப்ளஸ் iன்ட்டு y1 மைனஸ் y2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுதான் முக்கியம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இதுதான் என்னென்னா நமக்கு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிஷன் ஃபார் கோலினியர் பாயிண்ட். நம்ம மேட்ரிக்ஸ் கூட படிச்சிருப்போம், கோலினியர் என்னென்னா நமக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது ஈக்குவல் டு 0 வந்தது அப்படின்னா கொலினியர் நமக்கு கிடைக்கும். ஸோ கொலினியர் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், x1 அதாவது இசட் ஈக்குவல் டு x1 y1 z2 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் iy2 x3 ப்ளஸ் i3, 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கணும். ஏன்றது ஒரு பாயிண்ட், பின்றது ஒரு பாயிண்ட், சின்றது ஒரு பாயிண்ட், இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் கொலினியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஃபார்முலா x1 x2 x3 y1 y2 y3 1 1 1 ஈக்குவல் டு இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது 0 அப்படின்னு கிடைக்கணும். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் பார்க்கலாம். So first find the distance between the complex number னு சொல்லி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அதாவது டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை z1 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டை z2 எடுத்துக்கலாம். ஸோ அதை பாயிண்டில் எழுதும்போது ஃபஸ்ட்டு 3-3 எழுதுக்கலாம், -2i அதோட கோஎஃபிஷியன் -2, i-ஓட கோஎஃபிஷியன் -2. ஸோ 3, -2 அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு பாருங்க, 1+4i இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் 1, செகண்ட் பாயிண்ட் 4. ஸோ 1, 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் பாருங்கள் இதில் டயக்ராம் போட்டிருக்கேன். முதல்ல 1, 4 ப்ளஸ்ல இருக்கும், 3, -2 ப்ளஸ் மைனஸில் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இது x1 y1 எடுத்துக்கோங்க, இதை வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ x1 y1 x2 y2 இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணலாம். x1-ஓட வேல்யூ 3, x2-ஓட வேல்யூ 1, ஸோ மைனஸ் இருக்குது அப்படியே போட்டாச்சு ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் y1-ஓட வேல்யூ -2 போட்டிருக்கோம், y2-ஓட வேல்யூ 4 போட்டாச்சு. இப்போ 3-லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2 ஹோல் ஸ்கொயர், 2 - 4 ரெண்டு சேம் சைன் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம், -6 ஹோல் ஸ்கொயர். இப்போ -6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 36 கிடைக்கும், இது 4 கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 14 கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அதில் எப்படி டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுன்ற தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொலினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் தி பாயிண்ட் த ஆர்கன் பிளான் ரெப்ரசன்ட் பை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்துட்டு 1+4i 2+7i அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா. 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது கொலினியர், அது ஒரு கோட்டில் அமையுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்லே நம்ம சொல்லியிருக்கோம் ஏபிசி அப்படின்ற மூணு நம்பரும் மூணு பாயிண்ட்டுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சுது அப்படின்னா அதை கொலினியர் நம்ம சொல்லுவோம். ஸோ கொலினியருக்கான கண்டிஷன் அங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை ஏ பி சி அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏ பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம், 1, 4 எழுதலாம். பி பாயிண்ட்டை 2, 7 எழுதலாம். தேர்ட் பாயிண்ட் சியை 3, 10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ பாருங்கள், இது x1 இது y1, ரெண்டாவது பாயிண்ட்டு x2 y2,
தேர்ட் பாயிண்ட்டு எக்ஸ் த்ரீ கம்மா ஒய் த்ரீ. இப்போ இந்த மூணு வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 141271310 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம ஜீரோன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஜீரோன்னு நம்ம வர வைக்கணும். ஸோ அதனால் நம்ம டிட்டர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஜீரோ பண்ணலாம். இப்போ நம்ம மேட்ரிசஸில் டிட்டர்மெண்ட் எடுத்துருப்போம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு நம்ம எடுக்கும்போது என்ன கிடைக்கும், 7 1 10 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 1 3 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 நம்ம போட்டோம் அப்படின்னா தேர்டு வேலைக்கு நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது, அதாவது கோஃபேக்டர் எடுக்கும்போது 2 7 3 10 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், வெளியில் கூடிய 1 அப்படி தான் இருக்குது. 1 × 7 7 மைனஸ் 10 × அதாவது 10 × -1 -10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 அப்படியே இருக்குது, 1 × 2 2 3 × 1 3 தான், மேலே மைனஸ் இருக்கிறதுனால -3 1 அப்படியே போட்டிருக்கேன். 2 × 10 20 3 × 7 21 ஸோ -21. ஸோ இதெல்லாம் ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 7லேருந்து -10 பண்ண மைனஸ் பண்ணும்போது நமக்கு -3, அதே போல் -4 அப்படியே போட்டிருக்கேன். 2 − 3 -1. ஸோ நெக்ஸ்ட்டு 20லேருந்து 21 மைனஸ் பண்ணால் -1. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்புள் பண்ணலாம். 1 × -3 -3 -1 × -4 நம்ம மல்டிப்புள் பண்ணும்போது +4 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 × -1 நம்ம மல்டிப்புள் பண்ணும்போது -1 சொல்லி கிடைக்கும். ஸோ -3 +4 -1 கிடைக்கும். நமக்கு சேம் சைனில் இருக்கக்கூடிய -3 -1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -4 கிடைக்கும். ஸோ -4 +4 ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை கொடுக்கும்போது அது நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணும்போது நமக்கு 0 அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா அதை கொலினியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கக்கூடியதே இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், அதாவது நமக்கு பாலிடெக்னிக் லெவலில் 8 மார்க்கில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் மெயினான முக்கியமான ப்ராப்ளங்கள் என்னென்ன அப்படின்னா பேரலகிரம் கேட்கலாம், அதே போல் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ரோம்பஸ், இது மூணுமே என்னாகும் அப்படின்னா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதில் தேர்ட் ப்ராப்ளம் ஷோ தட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 − 2i அப்படின்னு சொல்லி 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டாங்க. ஸோ அது பேரலகிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலகிரம்னா உங்களுக்கு தெரியும், அதோட பிரின்சிபல் என்னென்னா ஆப்போசிட் வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் அதோட பிரின்சிபல். ஸோ அதே போல் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை முதல்ல ஏ பிசிடின்னு எடுத்துக்கிட்டாச்சு, எடுத்ததுக்காக மட்டும் இல்லாமல் அதை பாயிண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பாயிண்ட்ஸாக எழுதியாச்சு, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் எதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன்னு அப்படின்னா ஏலிருந்து பி கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? இப்போ ஏ டு பி, அப்போ ஏபிக்கு நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏபி பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ ஏபி பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது, 1, -2 இருக்குது, அடுத்தது 1, அதாவது -1, 4 -1, 4. ஓகே, இது X1 இது Y1 இது X2 இது Y2. ஸோ X1, Y1, X2, Y2 பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் தான் X1ஓட வேல்யூ 1, X2ஓட வேல்யூ 1, அதாவது -1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 கிடைக்குது. Y1ஓட வேல்யூ -2, Y2ஓட வேல்யூ -4, அதாவது 4 இங்கே வேல்யூவில் நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறனால -4. ஸோ 1 + 1 ஆட் பண்ணால் 2 ஸ்கொயர், -2 − -4 ஆட் பண்ணும்போது -6 ஸ்கொயர், இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 + 36 √14 கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு ஏபி வந்து √14 கிடைக்குது அப்படின்னா அதே போல் அந்த சிடியும் நமக்கு √40 தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் இது வந்து பேரலகிரம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பாருங்கள் நான் ஆர்டர் வைஸாக போகிறேன், ஏபி ஃபைன் பண்ணியாச்சு, அடுத்தது பிசி. இப்போ பிசி வேணும் அப்படின்னா பிசியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். பியில் வந்து -1, 4 அப்புறம் 5, 8, அப்போது -1, 4 அப்படின்றது பியோட வேல்யூ, அடுத்து சியோட வேல்யூ 5, 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. பிசிக்கு நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட் வேல்யூ X1, செகண்ட் வேல்யூ Y1, இதில் X2,
y2. இப்போ x1 y1 க்கு பதிலா நம்ம வேல்யூவை minus 1 5 ரீப்ளேஸ் பண்ணலாம். வழக்கம் போல நம்ம பண்றதே தான், ஒரே வர்க்க தான் பண்றோம். சோ y1 y2 ஓட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம், சேம் சைனா இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா minus 6 ஸ்கொயர் கிடைக்கும். சோ இதில இருந்து இத மைனஸ் பண்ணோம்னா minus 4 ஸ்கொயர் கிடைக்கும். சோ minus 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36, 4 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன நமக்கு நல்லா கவனிக்கணும், நிறைய பேர் மைனஸ் போடும்போது அது மைனஸை வெளியில் போட்டுறீங்க அப்படி வராது. இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 36 கிடைக்கும். அதே போல் இந்த மைனஸ் 4 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 16 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரூட் 52 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு பிசி கிடைச்சிருக்கு, அதாவது டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசியும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஏவும் ஈக்குவலாக இருக்கணும், அதே போல் ஏபியும் இந்த சிடியும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அடுத்து சிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிடிக்கான ஃபார்முலா என்னென்ன வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ சிடியோட வேல்யூ அதில் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல சியோட வேல்யூ வந்து 5.8 அப்படின்னு நமக்கு தெரியும், 5.8. அதே போல் டிஓட வேல்யூ 7.2. ஓகே, இப்போது எக்ஸ் ஒன்னோட வேல்யூ இது, ஒய் ஒன், எக்ஸ் டூ, ஒய் டூ. ஓகே, இந்த ஃபார்முலாவில் இருக்கிறபடி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய்க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஸோ 5-7 மைனஸ் 2 ஸ்கொயர், 8-2 6 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4+36 கிடைக்கும், ஆட் பண்ணால் ரூட் 40. சரிங்களா, இப்போ ஏபியை நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரூட் 40 தான் கிடைச்சிது. அதே போல் சிடி கண்டுபிடிக்கும் போது ரூட் 40 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஏ கண்டுபிடிக்கிற, டிஏக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ரூட் ஆஃப் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுறோம். இப்போ நமக்கு டிஓட வேல்யூ தெரியும், டிஓட வேல்யூ 7.2. அதே போல் ஏவோட வேல்யூ 1-2 அப்படின்றது. இப்போ எக்ஸ் ஒன் இது, ஒய் ஒன், எக்ஸ் டூ, ஒய் டூ. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 7-1 2+2 கிடைக்கும். ஸோ 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6 ஸ்கொயர், இதை ஆட் பண்ணால் 4 ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர்னால் 36, 4 ஸ்கொயர்னா 16. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 52 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு பிசி மாதிரியே டிஏவும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட டயகனலும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள் இப்போது பேரலகிரம் அப்படின்னா அதோட டயகனல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அதோட மூலைவிட்டத்தை மல்டிப்புள் பண்ணுறது. இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னா இதோட டயகனல் அப்படின்றது மூலைவிட்டம்னு சொல்லும். இப்போ ஏசி அப்படின்றது அதோட மூலைவிட்டம். ஸோ ஏசிக்கான ஃபார்முலா நம்ம வளர்க்கும் போல் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், 1-2 அப்படின்றது. அதே போல் சிஓட வேல்யூ நமக்கு தெரியும், 5.8 அப்படின்னு. ஸோ ஏசிக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ, இது ஒய் டூ. ஸோ ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணும்போது பாருங்கள், எக்ஸ் ஒன்னா 1 மைனஸ் எக்ஸ் டூவோட வேல்யூ 5 ப்ளஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ, சாரி ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் 2 மைனஸ் ஒய் டூவோட வேல்யூ 8. அப்போ அப்ளை பண்ணும்போது 5-1-5 மைனஸ் 4 மைனஸ் 10 கிடைக்குது. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 16+100 கிடைக்கும். ஸோ இது 116 கிடைக்குது. இப்போ அதே போல் பிடி டயக்னலுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பிடி அப்படின்னா அதாவது டயக்னல் ஆஃப் பிடி கண்டுபிடிக்கும் போது பிஓட வேல்யூ நமக்கு தெரியும் என்னென்னா மைனஸ் 1.4. அதே போல் டிஓட வேல்யூ வந்து 7.2. ஸோ இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நீங்கள் அப்ளை பண்ணி வேல்யூ போட்டிங்கன்னா மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64, 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 68. இப்போ இதில் பாருங்கள் இந்த டயக்ராமில் நமக்கு எது எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். நான் முதல்லே சொன்னேன் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு ஈக்குவல், ஏபியும் சிடியும் ஈக்குவல். அதே போல் பிசியும் டிஏவும் ஈக்குவலாக பாருங்கள், அதோட வேல்யூ ரூட் 32, ரூட் 52. ஸோ இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனும் சைடும் ஈக்குவலாக இருக்குது. டயாமீட்டர் ரெண்டும் நாட் ஈக்குவல் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன அப்படின்னா இது பேரலகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒரு டைரக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற டைரக்ஷனுக்கெல்லாம் நம்ம ஏபி, பிசி, சிடி, டிஏ அப்புறம் டயகனல் ஏசி அண்ட் பிடி ஃபைன் பண்ணும். சரிங்களா, இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னா ஷோ தட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப், அதாவது ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி.
ஸோ நம்ம போன ப்ராப்ளத்துக்கு எப்படி சால்வ் பண்ணமோ அதே போல் தான். முதல்ல ஏபிக்கு கண்டுபிடிக்கணும், அடுத்தது பிசி, சிடி அண்ட் டிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ நாலு சைட்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் வேல்யூவாக இருக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற டேர்மை நான் ஏ பி சிடின்னு எடுத்திருக்கேன். இப்போ டி டேர்மில் மட்டும் பாருங்கள் 3i மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய டைம் கொடுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் இதில் ரியல் பார்ட் கொடுக்க கிடையாது. ரியல் பார்ட் அப்படின்னா நம்ம ஏ ப்ளஸ் ஐபின்னு எழுதுவோம் இல்லையா, இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பரை. ஸோ ஏ ப்ளஸ் ஐபியில் ஏவோட வேல்யூ கொடுக்கல, பியோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ தான் 3. ஸோ 3i கொடுத்துருக்காங்க. அப்போ இல்லாத டேர்மை நம்ம 0 + 3i அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 0 + 3i எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது இந்த பாயிண்ட் பாருங்கள் 0, 3 வரும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும் சரிங்களா. அந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மும் கூட, அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஏபிக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணும். ஸோ ஏபி அப்படின்றதுனா என்னென்னு பார்க்கலாம். ஏபி 2, 1, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 4, 3. ஸோ நம்ம ஃபஸ்ட் வேல்யூவை x1, y1, செகண்ட் வேல்யூவை x2, y2 எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை நம்ம அந்த ஃபார்முலாவில் x1, x2, y1, y2 வேல்யூக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பண்ணிங்கன்னா 2 - 4 நமக்கு -2 ஸ்கொயர், 1 - 3 - 2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 2 ஸ்கொயரை நம்ம 2 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 4 + 4 கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு √8 அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஏபி நமக்கு √8 கிடைச்சிருச்சு. அப்போ பிசியும் √8 தான் கிடைக்கும், சிஏவும் சிடியும் √8 அண்டு டிஏவும் √8 தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு அதை ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிசி. இப்போ பிசிக்கான பாயிண்ட் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். பிசி பியோட வேல்யூ 4, 3 அண்ட் சிஓட வேல்யூ 2, 5 சரிங்களா. இப்போ இந்த வேல்யூவை x1, y1 இது x1 இது y1 x2, y2 இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா 4 - 2 ஹோல் ஸ்கொயர், 3 - 5 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது 2 ஸ்கொயர் - 2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 + 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 4 - 4 ஆட் பண்ணால் நமக்கு √8 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இதுலேயும் பிசியும் √8 கிடைச்சிருச்சு. இதே போல் சிடி கண்டுபிடிச்சிங்கனாலும் சிடிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஓட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்பொழுதும் அதோட வேல்யூ நமக்கு √8 தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஏ கண்டுபிடிக்கணும். டிஏவோட வேல்யூ பாருங்கள். இப்போ டிஓட வேல்யூ 0, 3, அடுத்தது ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 2, 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது அதுக்கும் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா √8 தான் கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள் நமக்கு ஏபி பிசி அண்ட் சிடி டிஏ இது 4 வேல்யூமே சேம் வேல்யூவாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டயகனலையும் கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஸோ ஏசி இப்போ பாருங்கள் நான் டயகனல் போன ப்ராப்ளத்தில் போட்டு காட்டினது போல் இப்போ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதோட டயகனல் ஏக்கும் சிக்கும் உள்ள டயகனல் பார்க்கணும். அடுத்தது பிக்கும் டிக்கும் உள்ள டயகனல் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏசி நம்ம செக் பண்ணும்போது அதுக்கு நமக்கு ஏவோட வேல்யூ சிஓட வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு 2 - 2 = 0, 1 - 5 வந்து 4 ஸ்கொயர்னு வரும். ஸோ 0 + 16 கிடைக்கும். அப்போ 16 அப்படின்னா அதோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் பிடி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு பேர்லகிறதுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வரல, ஆனால் நமக்கு ஸ்கொயருக்கு டயகனலுமே ஈக்குவலாக வரணும். ஸோ பிடி கண்டுபிடிக்கிறோம். அந்த பிடிக்கு கண்டுபிடிக்கும் பொழுது டயகனல் கண்டுபிடிக்கும் போது அப்படின்னா 4 - 0 = 3 - 0 கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர், அப்போ 4 ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணும் பொழுது 16 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ 16க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு ஏபி பிசி சிடி அண்ட் டிஏ அந்த 4 சைட்ஸுக்குமே நமக்கு √8 கிடைச்சிருக்கு. அதே போல் டயகனலுக்கு பாருங்கள் ஏசியும் பிடியும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். என்னென்னா டயகனல் எடுத்தாலும் ஈக்குவலாக இருக்கணும், அதே போல் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் 2 ப்ராப்ளங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இதில் ப்ரூவ் தட் தி பாயிண்ட் ரெப்ரசன்டிங் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + 2i இந்த 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கான ஹின்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ரெக்டாங்கிளும் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், அதே போல் இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து
ரெக்டாங்கிள். இப்போது அந்த ரோம்பஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சாய் சதுரம் இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரியே தான், ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக வரும் சரிங்களா. இதுக்கான டயக்ராம் இது. அதே கொஞ்சம் ஸ்கொயரை கொஞ்சம் திருப்பினா அப்படி போட்டிங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ரோம்பஸையும் ரெண்டையும் இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ வழக்கம் போல் நம்ம ஏபி பிசி அண்ட் சிடி டிஏ கண்டுபிடிக்கிறது போல் இதுலேயும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டயாவும் அதாவது டயகனலையும் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்கன் டயக்ராம் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர போடா போகுது அப்படியா?